வணக்கம். 2022-23 அகாடமிக் இயர்லேருந்து எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான நியூ ஸ்காலர்ஷிப் வெப்போர்ட்டலை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெப்போர்ட்டல் மூலயமா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸில், அதாவது பேங்க் நேம், பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் போன்ற டீட்டெயில்ஸ் எதுவும் என்டர் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆதார் நம்பர் மட்டும் என்டர் பண்ணால் போதும். அந்த ஆதார் நம்பர் கூட சீடாக இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு தான் ஸ்காலர்ஷிப் ரொம்ப க்ரியேட் ஆகும். ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் ஃபார்மில் பேங்க் டீட்டெயில்ஸில் ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணி வெச் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் மொத்தம் மூணு விதமான மெசேஜ் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பர் கூட அவங்க அக்கௌண்ட் நம்பர் சீடாக இருந்தால் இங்கே ஸ்டேட்டஸில் ஆக்டிவ் அப்படின்னு. செகண்டு, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆதார் நம்பர் கூட அவங்க அக்கௌண்ட் நம்பர் சீடாக இருக்குது ஆனால் ஸ்டேட்டஸ் வந்து இன்ஆக்டிவ் அப்படின்னு வரும். தேர்டு, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆதார் நம்பர் கூட எந்த ஒரு அக்கௌண்ட் நம்பரும் சீடாகாமல் இருக்குது அப்படின்ற இந்த மெசேஜ். ஆதார் சீடட் ஸ்டேட்டஸில் ஆக்டிவ்னு வந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை, அவங்களுடைய ஆதார் நம்பர் கூட சீடாக இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு ஸ்காலர்ஷிப் கிரெடிட் ஆகிடும். அடுத்தது, ஆதார் சீடட் ஸ்டேட்டஸில் இன்ஆக்டிவ்னு வந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுடைய ஆதார் நம்பர் கூட அவங்க அக்கௌண்ட் நம்பர் சீடாக இருக்குது பட் இப்போதைக்கு அது இன்ஆக்டிவ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுடைய அக்கௌண்ட் வச்சுருக்கிற பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி அவங்க ஆதார் நம்பர் கூட சீடாக இருக்கிற அக்கௌண்ட் நம்பரை ஆக்டிவ் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது, ஆதார் சீடட் ஸ்டேட்டஸ் அனேபிள் டு ஃபெச் பேங்க் டீடெயில்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களோட அக்கௌண்ட் வச்சுருக்கிற பிரான்ச்சை அப்ரோச் பண்ணி அவங்க அக்கௌண்ட் நம்பரை ஆதார் கூட சீட் பண்ணுறதுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து அந்த பேங்க்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆதார் நம்பர் கூட அக்கௌண்ட் நம்பரை சீட் பண்ணுறதுக்கான என்பிசி மேப்பரில் அவங்களுடைய டீடெயில்ஸ் அப்டேட் பண்ணி அவங்க ஆதார் நம்பர் கூட அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை சீட் பண்ணணும். ஸோ ஆதார் நம்பர் கூட அக்கௌண்ட் நம்பர் சீட் பண்ணாதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் வந்து கிரெடிட் ஆகும். 2022-23 அகாடமிக் இயர்லேருந்து போஸ்ட் மெட்ரிக் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸில் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஆதார் பேஸ்டு பேமெண்ட் மூலிமா தான் ஸ்காலர்ஷிப் வந்து கிரெடிட் ஆக போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை ஆதார் நம்பர் கூட சீட் பண்ணியிருக்கிறது கம்பல்சரி. அதனால் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை ஆதார் நம்பர் கூட கட்டாயம் சீட் பண்ணியிருக்கணும். ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அவங்களுடைய ஆதார் நம்பர் கூட சீடாகாமல் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை ஆதார் கூட சீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம போர்ட்டலில் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்றது நிறைய பேர் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் இப்போ ரீசெண்டாக சீட் பண்ண டீட்டெயில்ஸு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலைன்றதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் கூட உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சீடாக இருக்கின்றதை மட்டும் தான் நம்மளுக்கு கம்பல்சரி. ஏன்னா ஆதார் நம்பர் கூட சீராக இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு தான் ஸ்காலர்ஷிப் வரும்போது. ஸோ அதனால் நம்ம ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் நீங்கள் ரீசெண்டாக பண்ண அப்டேட்ஸ் எதுவும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலைன்றதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. உங்களுடைய ஆதார் நம்பர் கூட உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சீராக இருக்கணும், அதுதான் கம்பல்சரி. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே எங்களுக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்தாலும் கீழே எங்களுக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.